ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, செல்வம் பெருக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரீக பரிகார முறை தான் பார்க்க போகிறோம். சில அன்பர்களுக்கு முத்து சங்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில அன்பர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். மிக அபூர்வமான சங்கான முத்து சங்கை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் மகாலட்சுமி இதில் வாசம் செய்கிறா அப்படின்றது வந்து கூறப்படுது. ஜைன தந்திரத்தில் வரும் பத்மாவதி சாதனையிலையும் முத்து சங்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதும் சொல்லப்படுது. மேலும் சந்திரனுடைய பூரண ஆகர்ஷண சக்தியை வந்து உள்ளடக்கியது இந்த முத்து சங்கு அப்படின்னும் கூறப்படுது. நிரூபிக்கப்பட்ட முறைப்படி இது உடல் கோளாறுகள் அனைத்தையும் வந்து சரி செய்யக்கூடியது அப்படின்றதும் வந்து சொல்லப்படுது. இரவு முழுவதும் இதில் நீர் விட்டு வச்சுட்டு மறுநாள் காலை அந்த நீரை உடல் தோல் பிரச்சனை உள்ள இடங்களில் தேய்ச்சிட்டு வர தோல் வியாதிகள் நீங்கும். முக வசீகரத்துக்கு முகத்தில் தினசரி இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம். மேலும் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறவங்க அந்த பக்கத்தில் இதை தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கருவளையம் நீங்கி கண் பொலிவு உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபாரஸ்தலம் மற்றும் வீடு அப்படின்னு ரெண்டு இடத்துலையும் ரெண்டு சங்கு வச்சு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா பணமொட இல்லாமல் வியாபாரம் செழித்து வளரும். நான் வந்து ஒரு பரிகார முறையை சொல்ல போகிறேன், இந்த தாந்திரிக பரிகார முறை. அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் நல்ல செல்வ செழிப்பை வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் உண்டாக்கி கொள்ள முடியும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இதை வந்து திங்கள் அன்னைக்கு இரவு 8:12 தொடங்கணும். தினசரி ஒரே நேரத்தில் தொடர்ந்து 20 நாட்கள் வந்து செய்யணும். இதுக்குண்டான வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து சங்கு, மஞ்சள் கலந்த அரிசி, அதாவது அரிச்சிக்கிறதுக்கு மஞ்சள் கலந்த அரிசி, நெய் விளக்கு, ஒரு வெள்ளை துணி, கொஞ்சம் குங்குமம், இதுதான் தேவை. குளிச்சு முடிச்சு சுத்தமான உடையோடு பூஜை அறையில் ஏதேனும் ஒரு விருப்பில் அமர்ந்து எதிரே முத்து சங்கு வச்சு அதுக்கு மஞ்சள் மட்டும் சந்தனம் இடணும். அப்புறம் நெய் விளக்கேற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா அதன் முன்னாடி குங்குமத்தால் ஸ்டீம் அப்படின்னு கோலம் போட்டு நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் கண்மூடி தியானித்து நிதானமாக கூறணும். ஒவ்வொரு முறை கூறும் பொழுதும் மஞ்சள் கலந்த அரிசி சிறிது சங்கிற்கு வந்து நம்ம அரிச்சிக்கணும். அதாவது அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு முறை மந்திரத்தை வந்து கூறி முடிக்கும் போதும் அர்ச்சனை பண்ணுற மாதிரி போடணும். இதில் வந்து அரிசியை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். மொன உடையாத அரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி 20 முறை நீங்கள் கூறிட்டு பூஜையை முடிச்சுக்கலாம். அப்படியே அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே அது எல்லாத்தையும் வச்சுட்டு மறுநாள் கோலத்தை புதுசாக போட்டு புதிய அரிசியை கொண்டு நீங்கள் மந்திரம் கோரி அர்ச்சிக்கணும். இப்படி 29 நாட்கள் முடிஞ்சதும் அனைத்து அரிசியும் மூட்டையாக கட்டி வீடு இல்லைன்னா உங்கள் தொழில் செய்யும் இடங்களில் கட்டி வைக்கணும். சங்கை வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு வரணும். வருடம் ஒரு முறை இந்த பரிகார முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இந்த தாந்திரிக பரிகார முறையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் மென்மேலும் பெருகி உங்களை வந்து வாழ்வாங்கு வாழ வைக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன், நல்லா குறிச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் தாரித்ரிய வினாசின்யை தன தானிய சம்ருதிம் தேஹி தேஹி நமஹ. இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் தாரித்ரிய வினாசின்ய தன தானிய சம்ருதிம் தேஹி தேஹி நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பரிகார முறையை மேற்கொள்ளும் போது நான் சொன்ன முறையில் உபயோகப்படுத்தணும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு பரிகார முறைன்னு சொல்லலாம் அன்பர்களே.
உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சிறப்புகளும் சுபிட்சமும் நடக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். அன்பர்களது அனைவருடைய வீட்லேயும் வாழ்க்கையிலையும் பல சிறப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நாங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.